குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து இந்த பச்சைப்பயிர் சுண்டல் வச்சு சாப்பிட்ருப்பீங்க, அதுக்கப்புறம் பச்சைப்பயிர் வந்து கொஞ்சம் லைட்டாக வெள்ளம் தேங்காயெல்லாம் போட்டு பண்ணுறது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த பச்சைப்பயிர் குழம்பு வந்து எப்படி ஒரு ஈஸி மெத்தடில் சூப்பரான டேஸ்ட்டான வகையில் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த பச்சைப்பயிர் குழம்பு சொல்கிறது பார்த்தீங்கன்னா மசீலும் சொல்லலாம் குழம்புன்னு சொல்லலாம். இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, இடியாப்பம் தொட்டு சாப்பிட்னா அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். அதே டைம் ரைஸோடு சாப்பிடும்போது இந்த கிரேவி நான் எந்தளவுக்கு டெக்ஸ்டர் கொடுத்துருக்கணும் அதை கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா வாங்க. இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பச்சைப்பயிறு 250 கிராம், எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 3 நம்பர், மீடியம் சைஸ் வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், மீடியம் சைஸ் தக்காளி 3 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாய் பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, நெய் 1 டேபிள்ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது நம்ம என்ன பண்ணோம்னா நம்மக்கிட்ட இருக்க இந்த பச்சைப்பயரை லைட்டாக வறுத்துட்டு குக் பண்ண போகிறோம். எதுக்காக வறுக்கிறோம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பச்சைப்பயர் நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகும் குக் பண்ணுற டைமில். அது மட்டும் இல்லை அதோடய வாசனை நல்லா வரணும், அதனால தான் வந்து லைட்டாக வறுக்கணும். நீங்கள் வறுக்கும்போது வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு வறுத்துருங்க, ஹை ஃப்ளேம் வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயும் வேண்டாம், சரிங்களா. அதே டைமில் ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, அதிகபட்சம் வந்து 2-3 நிமிஷம் லைட்டாக வறுத்த மட்டும் போதும். இந்த மாதிரி நல்லா வறுத்துருக்கணும் பார்த்தீங்களா, கலர் மாறாமல் கரெக்டாக இந்த மாதிரி வறுத்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வேக வைக்கும்போது உங்களுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த குக்கரில் வந்து இந்த பச்சைப்பயிரை ஆட் பண்ணுறோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறோம். அதாவது நீங்கள் 1 கப்பு பச்சைப்பயிறு நீங்கள் எடுத்து போகிறீங்கன்னா அதில் வந்து 3-4 மடங்கு கப்பு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணுங்கள். அதே டைமில் மீடியமான ஃப்ளேமில் கரெக்டாக 4 விசில் விட்டு இருக்குன்னா உங்களுக்கு வந்து அந்த பச்சைப்பயிர் கரெக்டாக நல்லா வந்திருக்கும். உங்களுக்கு வந்து அந்த பச்சைப்பயிர் வந்து முழுசாக தெரியணும். அதே டைமில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி கேட்டிங்கன்னா கையில் எடுத்தால் சாஃப்டாக வரணும். ஸோ இப்போ விசில் நல்லா வருது. இந்த டைமில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதோடய ப்ரெஷரில் ரிலீஸ் ஆன பிறகு வந்து ஓப்பன் பண்ணுங்கள். மெதுவாக ஓப்பன் பண்ணி பிறகு இந்த மாதிரி பச்சைப்பயிர் கரெக்டாக வெந்திருக்கணும். இப்போ எடுத்து காமிக்கணும் பாருங்கள். இந்த பச்சைப்பயிர் வந்து நீங்கள் வேக வைக்கும்போது வந்து கரெக்டான அளவுக்கு தண்ணி வச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்டர் கிடச்சிரும். அதனால் வந்து இந்த மாதிரி கரெக்டாக நல்லா வெந்து வந்திருக்கணும். இப்போ கையில் எடுத்து லைட்டாக உங்களுக்கு மேஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக கையில் எடுத்துனா பூ மாதிரி மேஷ் ஆகணும். ரொம்ப அழுத்திலாம் பண்ணக்கூடாது. இந்த பச்சைப்பயிர் வேகிறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி நல்லா பாயில் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணோன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி மேலே ஒரு மஞ்சட்டி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெய் லைட்டாக சூடான பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த சோம்பை ஆட் பண்ணுங்கள். நான் நிறைய வாட்டி மென்ஷன் பண்ணுற விஷயம் என்ன கேட்டேன்னா எண்ணெய் சூடான பிறகு தான் தாளிப்பை ஆட் பண்ணணும். போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா சூப்பராக வரும். அதனால தான் வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் சூடான உடனே சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு காஞ்சி மிளகாய், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம். இந்த வெங்காயம் தக்காளி ரேஷியோ உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். வெங்காயம் வந்து 2 தக்காளி 3 இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த லைட்டாக அந்த புளிப்புத்தன்மை அந்த காரத்தோடு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு இந்த வெங்காயம் இந்த தாளிப்போட லைட்டாக வதக்கணும். இந்த வெங்காயம் வதங்குற பக்குவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் வரவர்களும் வதக்கக்கூடாது. இது பேசிக்கான ஒரு விஷயம். நான் எப்பயுமே வந்து அந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், 30%, 40%, 50% இந்த மாதிரி தான் நீங்கள் வதங்கிருக்கணும். இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு இந்த வெங்காயம் கரெக்டாக ஒரு 40% அளவுக்கு நீங்கள் வதக்கி முடித்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணுறோம், சரிங்களா. இந்த மாதிரி வெங்காயம் லைட்டாக வதங்கி வர டைமில் நம்ம அந்த கருவேப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு 1 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இந்த இஞ்சி பூண்டும் ரேஷியோ எனக்குன்னா இஞ்சியும் பூண்டும் ஒரே அளவு, ரெண்டுமே ஈக்குவல் குவாண்டிட்டியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி ஆட் பண்ணுங்கள். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணுறோம். இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் லைட்டாக ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த பவுடர் மசாலா ஆட் பண்ணுறோம்.
ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், உப்பு கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணுறோம். உப்பு போட்ட உடனே என்ன ஆகும், இந்த வெங்காயம் தக்காளி லைட்டாக வதங்குற டைமில் உங்களுக்கு வந்து மசாலா போட்டால் உங்களுக்கு கரெக்டாக அண்ட் டெக்ஸ்டர் கொடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். மிளகாய் பவுடர், மிளகாய் பவுடர் ஒரு டீஸ்பூன் சொல்லியிருக்கேன், நீங்கள் அதிகமாக போட வேண்டாம். தனியா பவுடர் அதிகமாக ஆட் பண்ணியிருப்பேன். அதே டைமில் வந்து அந்த பச்சை மிளகாய் உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக இருந்தால் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறில்லை. இப்போது தனியா பவுடர் ஆட் பண்ணுறோம். தனியா பவுடர் வந்து கரெக்டாக 1.5 டீஸ்பூன். எப்போவுமே தனியாவோட அந்த லெவல் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்டரோட டேஸ்ட் ஃப்ளேவர்ஸ் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் தனியா பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த மசாலா போட்ட உடனே தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. அதுக்கு பிறகு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மசாலா குக் பண்ணுறோம். அதே டைமில் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணி பாயில் பண்ணக்கூடாது, சரிங்களா? இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனுக்கு கொஞ்சம் மசாலா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டு தொக்கு மாதிரி வர்ற டைமில் நம்ம என்ன பண்ணோன்னா, வேக வச்சு பச்சை பயிர் ஆட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த மசாலா கரெக்டாக அந்த கொதி வர டைமில் மேலே கொஞ்சம் லைட்டாக ஆயில் வரும். அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கொத்தமல்லி போடுங்க. கொத்தமல்லி இந்த டைமில் நீங்கள் போட்டோன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். அதனால தான் கரெக்டாக அந்த பாயில் பண்ணுற டைமில் கொத்தமல்லியை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு வந்து இப்போ நல்லா பாயில் பண்ணியிருக்கோம்ல, அந்த பச்சை பயிரை இதில் ஆட் பண்ணுறோம். இந்த பச்சை பயிர் ஆட் பண்ணி இந்த மசாலாவோட ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் வந்து தண்ணி ஆட் பண்ணணும், சரிங்களா? எடுத்த உடனே தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், நீங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் மாறிடும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ணுறோம். இந்த தண்ணியோட பக்குவம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து தண்ணியை வந்து அதிகமாக ஆட் பண்ணி ரொம்ப நேரம் குக் பண்ணுவாங்க. சாம்பார் ஆகட்டும், ரசம் ஆகட்டும், இந்த மாதிரி கீரை மசையல், அதுக்கப்புறம் பச்சை பயிர் மசையல், இதெல்லாம் வந்து கரெக்டான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் உங்களுக்கு அந்த பக்குவமான அந்த டெக்ஸ்சர் நல்லா கிடைக்கும். இப்போ தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு இந்த மாதிரி பாயிலிங் வரும். இந்த பாயிலிங் கரெக்டாக ஜஸ்ட் லைட்டாக 2 கொதி இல்லை 3 கொதி வந்த பிறகு லைட்டாக கொத்தமல்லி போடுங்க. கொத்தமல்லி போட்ட பிறகு நம்மக்கிட்ட இருக்க நெய்யை கொஞ்சமாக அப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் இந்த பச்சை பயிர் குழம்பு ரெடி. இந்த ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் சப்பாத்தி, இடியப்பம், பரோட்டா, இட்லி, தோசை சாப்பிட்டா அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இதே ரைஸோடு சாப்பிட்றீங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா உங்களுக்கு வந்து ரைஸோடு சாப்பிட்றதுக்கு டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். இப்போ நெய் ஆட் பண்ணுறோம். இந்த நெய் ஆட் பண்ண உடனே அடுப்பை விட்டு ஆஃப் பண்ணிடணும், நீங்கள் குக் பண்ணக்கூடாது. அந்த நெய்யும் அந்த கொத்தமல்லியும் ஜஸ்ட் லைட்டாக அடுத்து மிக்ஸ் பண்ணினா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்டைலில் இன்றைக்கி பச்சை பயிர் குழம்பு ரெடி. என்னங்க, இந்த பச்சை பயிர் குழம்பு ரொம்ப ஈஸி மெத்தடில் எப்படி பண்ணு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணும்போது வீட்டில் இருக்க குழம்புத்தூள் வச்சு பண்ணலாம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி டெக்ஸ்டர் வரணும்னா அந்த பச்சை பயிர் கரெக்டாக நல்லா ஸ்மாஷ் ஆகி அதுக்கப்புறம் தாளிப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கரெக்டான டைமில் குக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் நிமிஷம் வந்திருக்கேன். நன்றி, வணக்கம், சி யூ, பை பை, டேக் கேர்.